வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கல்வி உதவித் தொகையை உயர்த்தி வழங்கக் கோரி இரண்டாவது நாளாக கால்நடை மருத்துவ மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமஸ் அவர்களிடம் கேட்கலாம். தாமஸ், தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மாலதி, சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இரண்டாவது நாளாக தற்பொழுது மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டமானது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இணையாக தங்களுடைய உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ஏற்கனவே அமைச்சர்கள் மற்றும் பல அதிகாரிகளிடம் கோரிக்கைகள் எழுப்பப்பட்ட நிலையில் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற மாநிலங்களில் கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் இணையாக 25,000 ரூபாய் வரையில் கல்வி உதவித் தொகை வழங்கப்படுவதாகவும், ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு வெறும் 10,500 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் என்னவென்று இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். செகண்ட் டேவா நீங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க, உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு, இது வரைக்கும் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க? எங்களோட கோரிக்கை என்னவென்றால், நாங்க வந்து இப்ப எங்களோட கல்வி ஆண்டு இறுதி ஆண்டுல வந்துட்டு எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டைப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வழங்கப்படுவாங்க. அது வந்துட்டு இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு 7,500 அண்ட் ICAR மூலமா 3,000 ஆக மொத்தம் 10,500 தான் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இப்ப இந்த ஆண்டுல இருந்து 6 மாத காலமாக இருந்த அந்த பயிற்சி காலம் வந்து இப்ப 1 ஆண்டு காலமாக உயர்த்தப்பட்டது. இதுல வந்துட்டு நாங்க பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையும் இருக்கிறது. இதனால எங்களுக்கு வந்து 7,500 பிளஸ் அந்த 3,000 அப்படிங்கறது தொகை வந்து எங்களுக்கு பத்தாது, போதுமானதாக இல்ல எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய அப்படிங்கறதுனால மருத்துவர்களுக்கு இணையாக இந்த உதவித்தொகையை வந்து உயர்த்த கோரி நாங்க வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கோம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்க ஏற்கனவே மனு ஒன்று அளித்திருக்கிறோம். இது அது எங்களோட கோரிக்கை நிறைவேறல அப்படிங்கறதுனால கடந்த July 25 இதே மாதிரி ஒரு அமைதி வழி போராட்டத்துல நாங்க ஈடுபட்டிருந்தோம். அப்ப வந்துட்டு எங்களோட பல்கலைக்கழக அதிகாரிகள் வந்து மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நாங்களும் கடந்த July 27 அமைச்சரை சந்தித்து எங்களோட கோரிக்கை என்னவென்று அவரிடம் தெளிவாக எடுத்துக் கூறினோம். எங்களோட இன்டர்ன்ஷிப் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாதகமாக தான் முடிவு வரும், எங்களுக்கு கண்டிப்பாக உயர்த்தி தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அளித்தாங்க. பட் இன்னுமே வந்துட்டு எங்களோட கோரிக்கை நிறைவேறல அப்படிங்கறதுனால நாங்க திரும்பவும் இந்த போராட்டத்துல இரண்டாவது நாளாக, அதாவது நேற்று காலை 8 மணியிலிருந்து தொடர்ந்து 24 மணி நேரத்தை தொடர்ந்து இன்னைக்கு இரண்டாவது நாளாக இந்த போராட்டத்துல வந்து நாங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் வந்துட்டு முடிவடையாது. பிற மாநிலங்கள்ல வந்து கால்நடை மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு அவங்களோட பயிற்சி காலத்துல வந்துட்டு மருத்துவர்களுக்கு இணையாக உதவித்தொகை கொடுத்துட்டு வராங்க. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு 17,000 பிளஸ் ICAR மூலமா ஒரு 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க. கர்நாடகாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு 14,000 பிளஸ் ICAR மூலமா 3,000 அந்த மாதிரி பிற மாநிலங்கள்லையும் வந்துட்டு உதவித்தொகை வந்து அதிகமாக தான் பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் கால்நடை மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு 7,500 பிளஸ் 3,000 அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். மாலதி, இவர்களின் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர்ந்து இந்த மாதிரியான உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி தாமஸ்.